ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் புவனேஸ்வரன். நான் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாயிண்ட் சொல்லியிருந்தோம், அதாவது 22,350, ஓகேவா, இதை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தா 22,200 வரைக்கும் வரும் இந்த ரேஞ்ச், சரியா, இந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே ஒரு கேப் டவுன் தான். இந்த கேப் டவுனையும் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, டவுன் சைடு தான் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் செல் ஆன் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். செல் ஆன் ரைஸ்னால் என்னென்னா, மார்க்கெட் எப்போல்லாம் மேலே போகுதோ அப்போ நம்ம ஷார்ட் சைட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தேடணும். ஸோ ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, நான் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது உங்களோட ட்ரேடிங் சிஸ்டத்தை பொறுத்தது. சில பேர் செல்லர்ஸாக இருப்பாங்க, அவங்க வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம், நீங்கள் பையராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணலாம். ஆனால் அது எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக இருக்கணும். மார்க்கெட் வந்து டவுன் சைடு, செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிறது வந்து எப்போல்லாம் மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணுதோ அப்போல்லாம் ஷார்ட் சைட் போகிறது, அதாவது டவுன் சைடு போகிறதுக்கான ட்ரேடிங்கை எடுங்க அப்படிங்கிறது தான் மீனிங். அந்த டவுன் சைட் போகிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பையராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும், செல்லராக இருந்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சரியா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆனிச்சு. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இங்கே சொல்லியிருந்தோம், 22,500 ரேஞ்சே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் தான், பட் ஆனால் அதை வந்து பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் இங்கே வந்து வச்சிருக்கு அப்படின்ட்டு. தென் மார்க்கெட் என்னாச்சு, ஆல்ரெடி கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் பண்ணி கீழே போனது. ஆனால் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து இந்த 22,350 மேலே தான் க்ளோசிங் அப்படிங்கிறது வச்சுது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கவும் ட்ரை பண்ணுச்சு மார்க்கெட். இந்த இடத்த பாருங்கள், சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகவும் ட்ரை பண்ணுச்சு. ஆனால் மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஓவரால் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால செல் ஆன் ரைஸ் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிச்சிது. மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால், இந்த 22,350 வந்து பிரேக் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாலு. ஸோ ரெண்டாவது கேண்டில் பாருங்கள், இந்த இடம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கு, மார்க்கெட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் எக்ஸாக்டாக இந்த 22,350 இருக்குல்லையா, இந்த லைனை வந்து ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இது வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக இருந்துச்சு இல்லையா, இப்போ அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதை ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணி மார்க்கெட்டில் லைட்டாக பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு பெரிய ஃபால். ஸோ திரும்ப நம்ம நாளைக்கான மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணதான் இந்த 22,200 இல்லைனா 190, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த 22,350 தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி இது வந்து சப்போர்ட்டு, இப்போ இதை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்ததுனால இது இனிமேல் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 22,350 நோட் பண்ணிக்கோங்க, கீழே வந்து 22,190 இல்லைனா 200 இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 15 minutes கேண்டில் வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ நம்ம 15 minutes டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கோம், நல்லாவே மார்க்கெட் நமக்கு தெரியுது. இப்போதைக்கு ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு, சரியா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்டை பாருங்கள், 350 கிட்ட இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஆனால் மார்க்கெட்டால் மேலே போக முடியல, அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர், திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே தான் வர ட்ரை பண்ணியிருக்கு. இனிமே மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ரெண்டாவது, நீங்கள் மார்னிங் வந்து ஒரு டைம் வந்து கிஃப்ட் நிஃப்டியை நோட் பண்ணுங்கள், யூஎஸ் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதில் வந்து கேப் டவுன் கேப் அப் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நடந்த மாதிரி நிறைய நேரம் வந்து நடக்கலாம், ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி இந்த கேப்பை முழுசாக ஃபில் பண்ணலை. ஆனால் சம்டைம்ஸ் என்னாகும் அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி கேப் டவுன்லாம் நடந்துச்சு அப்படின்னா அப்போ எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணுங்கிறது ஒரு ஐடியா இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள், கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வீக்லி சிபிஆர் இதில் வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம், எதெல்லாம் நமக்கு வந்து மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீக்லி சிபிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து சிபிஆருக்கு ரொம்ப கீழே, சரியா, ரொம்ப டவுன் சைடில் தான் இருக்குது. ஏறின மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சிபிஆரோட S1 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே வந்துருச்சு, சரியா. அப்போது மார்க்கெட் திரும்ப கீழே இறங்கினுச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு நம்ம பிளாட் பண்ணது வந்து 22,190 கிட்ட, ஆனால் S3 வீக்லி சிபிஆரோட S3 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 22,150. ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், சரியா. 22,190 150 இந்த 40 points இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீக்லி சிபிஆருக்கும் பார்த்தீங்கன்னா S2 வந்து இதே ரேஞ்சுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க கூட ட்ரை பண்ணலாம் இந்த ரேஞ்சுக்கிட்ட. தென் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இப்போதைக்கு கரண்ட்டாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி செல் அண்ட் ரைஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும், எப்படா சப்போர்ட் எடுக்கும்,
எப்போ வந்து அக்ரஸிவாக மேலே போகும் அந்த இடத்துல நம்ம வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுறதோ இல்லை புட் ஆப்ஷனை செல் பண்ணுறதோ பண்ணலாம், அதாவது லாங் சைட் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அப்போது ட்ரெண்டு எந்த மாதிரி இருக்கோ அது கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் லாஸ்ட் டைம் எது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச், அதாவது 48,250 இதை வந்து நம்ம நோட் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட் சப்போஸ் கீழே இறங்கிடுச்சு, இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணியிருந்தோம், இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா இதுக்கும் கீழே தான் ஓப்பனே ஆச்சு. சரியா, நம்ம மார்க் பண்ண அந்த ரேஞ்சுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா ஓப்பனே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரீடெஸ்ட் பண்ண மேலே வந்துச்சு. அப்போ என்ன ஆகிடும், நமக்கு மார்க்கெட்டுக்கு வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். சரியா, நம்ம சப்போர்ட்டாக நோட் பண்ணது அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். நான் இதை வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் சொல்லியிருந்தேன். சரியா, ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் தான் இதை வச்சுருந்தேன். இந்த ரேஞ்ச் 22,000 இந்த 260-250 இந்த ரேஞ்சு கிட்ட வச்சுருந்தேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதுக்கான இதை பிரேக் பண்ணிச்சு, ஃபர்தராக இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எது வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு 47,700. ஸோ 47,700 தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான அதிக அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் தான் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன், இந்த 48,250 பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆனிச்சு. சரியா, இந்த இடத்துல ஓப்பன் ஆனிச்சு திரும்ப மார்க்கெட் வந்து மேலே வர ட்ரை பண்ணிச்சு. ஓகேவா, ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப இது வந்து என்ன இந்த ரேஞ்ச் என்னவா மாறும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு, சின்னதாக ஒரு கன்சல்டேஷன். இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இவ்வளோ தூரம் வந்துருச்சு. நம்ம வந்து சொல்லியிருந்தது 47,700 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதோட லோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 47,725 வரைக்கும் வந்திருக்கு. சரியா, மார்க்கெட் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எதுவும் கேப் டவுன் ஆகலை அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஓரளவு சைடுவேஸில் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணும். சரியா, ஸோ இதுக்கான மேஜர் சப்போர்ட் அடுத்ததான் இது மார்க்கெட் வந்து மேலே போனுச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 47,900. இந்த 47,900 வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் மேலே போனுச்சுன்னா இது வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கும். இது வந்து எப்படி அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற வரைக்கும். சரியா, மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், தென் 47,700 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் இந்த 47,700 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதுக்கான அடுத்த சப்போர்ட்டுங்கிறது வந்து எதுவாக இருக்கும்னா இந்த பாயிண்ட். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, 47,580. ஓகேவா, இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இதுக்கான அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். சரியா, ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே உள்ளதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் இனிமேல் தேவை கிடையாது நமக்கு. இதெல்லாம் மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆனால் தான் தேவை. ஸோ இதுக்கு அடுத்த இது, ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 47,900 இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து 47,700. அதுக்கு அடுத்தது இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 47,580. இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும், இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு இருக்குது. ஸோ இதோட வீக்லி சிபிஆர் வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 15 minutes டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன், வீக்லி சிபிஆர் வந்து வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சிபிஆர் இருக்கும் கீழே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனே ஆணுச்சு. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ண 47,700 இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா S3 அப்படிங்கிறது வந்து இருக்குது, 680 கிட்ட இருக்குது. சரியா, ஸோ இந்த S3 கிட்ட கூட சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம் மார்க்கெட் வந்து. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் கிட்ட தான் மார்க்கெட் இருக்குது, அதனால் இன்னும் மேலே வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஷார்ட் சைட் போகிறதுக்கான அக்ரஸிவான ட்ரேடிங்கில் வந்து என்ட்ராக வேணாம். மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைடுவேஸில் போகிறது கூட ட்ரை பண்ணும். சரியா, ஸோ மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். சைடுவேஸில் இருக்கலாம், ஏதாவது சேனல் ஏதாவது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க. சரியா, இன்றைக்கி நடந்த மாதிரியே ஷார்ப்பாக செல்லிங் வந்து நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். நாளைக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க கூட ட்ரை பண்ணலாம், இல்லைனா சைடுவேஸில் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கெல்லாம் கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா கீழே வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, எந்த இடத்துல நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை வந்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.